அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு நம்ம வந்து டெஸ்ட் பேக்கேஜ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். முதல்ல எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க, ஏன்னா இன்னும் டேட் வந்து இருக்குது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரி மிடில் வர டேட் இருக்குது, ஐ திங்க் 17-18 வர வந்து டேட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு 27 வயசுக்குள்ளே இருந்தீங்க, ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வர இருக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சேர்த்து. ஒரு சில பேருக்கு 32 கூட வந்து போகும். ஸோ ஏஜ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இதில் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்ட்டா 11,000+ சரிங்களா? அதே மாதிரி இந்த டைம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டா, தமிழில் கேள்விகள் வந்து இருக்கும், சரியா? இதுக்கு முன்னால் எல்லாமே எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பயந்துடுது எதுன்னு கேட்டால் இங்கிலீஷில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த டைம் தமிழில் வந்து இருக்க போகுது. அதனால் அதுவும் இல்லாமல் ஜிகே பார்ட் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி பார்ட்டு தான். டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் வந்து எக்ஸாமு, ரிசல்ட் கண்டிப்பாக அடுத்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போகும் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த வருட இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த வருட இறுதி இல்லைன்னா அடுத்த வருட தொடக்கத்தில் வேலைக்கு போக சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த குரூப் ஃபோரை விட்டவங்க அடுத்த குரூப் ஃபோருக்கு வந்து படிப்பீங்க, ஓகே படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வந்து இல்லை. 2023 நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக தான் வந்து ஒரு நவம்பர் டிசம்பரில் தான் வந்து வரப்போகுது. 2024 தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமு. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணாமல், ஏன்னா இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி பாட்டை தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, ஜிகேயில் வேறு எதுவும் படிக்க போகிறதில்ல. டிஎன்பிஎஸ்சி பாட்டை தான் படிக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து ஆப்டி ரீசனிங் ஆப்டி கூட நம்ம டிஎன்பிஎஸ்சி இது பண்ணுறது தான், சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாட்டா ப்ரிப்பேர் வந்து பண்ண போகிறீங்க, சரிங்களா? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம டெஸ்ட் கிளாஸ் இதை பற்றி பார்ப்போம். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னால் சொல்லியிருந்தேன், டெஸ்ட்டு மட்டும்தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கிளாஸும் நான் வந்து கொடுக்குறேன், சரிங்களா? கிளாஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? இது வந்து ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஆன்லைன் தான், சரியா? ஆன்லைன் ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் தான் நடக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைனில் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்ளிகேஷன், சரியா? வெற்றி நிச்சயம் டைப் பண்ணால் இந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பின்னால் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட், கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்னா கிளாஸ்னால் எல்லாத்துக்குமே கிளாஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா, இல்லை இங்கிலீஷுக்கு கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும், ஏன்னா இங்கிலீஷுக்கு கிளாஸ் இல்லாமல் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது, இங்கிலீஷ் கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். ஆப்டி ரீசனிங்க்கு கிளாஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஜிகே பொறுத்த வரைக்கும் அது வாஸ்ட் டாபிக், அதனால் நான் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் மட்டும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ ஜிகேக்கு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் மட்டும், மற்ற மூணுக்குமே கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும், சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டு தான் நான் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் க்ராக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு இல்லை, இதில் வந்து இங்கிலீஷ் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ராக் பண்ணிடலாம், சரியா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நான் வந்து 8ஆம் தேதின்னு சொல்லியிருந்தேன். 8ஆம் தேதி ஓகே, நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளே வந்துடுவீங்க. 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்துருக்கும். ஸோ 10ஆம் தேதி டெஸ்ட் நம்பர் 1 வந்து இருக்கும். டெஸ்ட் நம்பர் 1க்குரிய சிலபஸ் என்ன அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸில் ஸ்டாட்டிக் ஜிகே 1 கொடுத்துருக்கேன்னா அப்போ ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவேன், ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவேன், அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும், ஓகேவா? அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு டாபிக், சரியா? இந்தியா பாலிட்டி கான்ஸ்டியூஷனில் பேசிக் மட்டும் சரிங்களா? பேசிக் மட்டும்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பற்றி, ரைட்டா? எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம், கூட்டம் பற்றி, சரியா? எத்தனை ஷெடியூல் இருக்குது, எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, எத்தனை சரத்து இருக்குது, இதை பற்றி, சரியா? அதுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுவேன். அடுத்து பயாலஜி கிளாஸ் 1. ஸோ பயாலஜி நான் ஆல்ரெடி செல் பயாலஜி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வர கொடுத்துருந்தேன், சரியா? ஸோ இந்த மாதிரி பயாலஜியில் எது 1, 2, 3 நான் நோட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து வீடியோ வந்து கொடுத்துருவேன். ப்ளஸ் சிஏ சிஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம ஆப்பில் வந்து நான் சொல்லுவேன், சரியா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கிளாஸ் 1 நவுன் பற்றி, நம்ம ஆல்ரெடி வந்து நவுன் பற்றி கிளாஸ் வந்து எடுத்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்து எல்சிஎம் ஹச்சிஎஃப் ஆப்டியில்,
அடுத்து ரீசனிங்கில் அனாலஜி. ஸோ அனாலஜிலேருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு இல்லை மூணு க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க, அதனால் அனாலஜி நம்பர் ஒன் நான் அதுக்கு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், ரீசனிங்கில் அனாலஜி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னைக்கு அப்படின்னா 10ஆம் தேதி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க ஆன்லைனில், சரியா? 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து காலையில் இல்லைனா ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து வந்துடும். நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன், ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உள்ளே வந்து மெசேஜ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும், சரியா? அடுத்தாக 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு 12ஆம் தேதி ஸ்டேட்டிக் கேட் 2 குப்தாஸ் பாலிட்டி ஷெடியூல் அண்ட் பார்ட்ஸ், அடுத்து பயாலஜி, அடுத்து சிஏ. ஏன் பயாலஜி கொடுக்கணும் அப்படின்னா அதிகமாக பயாலஜியில் வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க, அதேமாதிரி பாலிட்டி ஹிஸ்ட்ரியிலேருந்து அதிகமாக கேள்வி வந்து கேட்குறாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேவா? அதுமாதிரி இங்கிலீஷ் கிளாஸ் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு, அடுத்து டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆப்டியில், அடுத்து ரீசனிங்கில் அனாலஜி 2, சரியா? அனாலஜி 2க்கு நான் வந்து வீடியோ வந்து கொடுத்துருவேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேவா? நீங்கள் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஓகேவா? சரி, ரைட்டு, சிஏ என்னன்னு நான் சொல்லிடுவேன், ஓகேவா? ரைட். இப்போ நீங்கள் 10ஆம் தேதி டெஸ்ட்டை முடிச்சுருவீங்க, 10ஆம் தேதியே உங்களுக்கு டைம் இருக்கும், சரிங்களா? நிறையா டைம் இருக்கும். 10ஆம் தேதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்டேட்டிக் ஜிகே, அடுத்து குப்தாஸ் பால்ட்டி பார்ட்ஸ் இதை வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்குற டாபிக் வந்து பார்க்குறது குட்டியாக இருக்கும், ஆனால் படிக்கிறதுக்கு டைம் வந்து பத்தாது. ஸோ 11ஆம் தேதியும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அப்போ ஒரு நாள் படிக்கிறீங்க, ஒரு நாள் டெஸ்ட்டு போடுறீங்க, ஒரு நாள் படிக்கிறீங்க, ஒரு நாள் டெஸ்ட்டு போடுறீங்க, கிட்டத்தட்ட 2 நாள் படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். ஏன்னா ஒரு நாள் விட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வந்து இந்த பிப்ரவரி மந்த்துக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், அடுத்து 16 டெஸ்ட்டு, 18 டெஸ்ட்டு, 20 டெஸ்ட்டு பாருங்கள். ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும் டெய்லி வந்து, அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து வந்துடும். ஏன்னா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எஸ்எஸ்சி பொறுத்தவரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே தான் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க, அதனால் ஸ்டாட்டிக், ஓகேவா? அடுத்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி வந்து அதிகமாக கேட்பாங்க, அதனால் ஹிஸ்ட்ரி பாலிட்டி வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து எக்கனாமி வந்து வரும், அடுத்து ஜாக்ரஃபி வரும், ஒவ்வொன்றா வந்து இப்போ சோசியல் எல்லாமே வந்து வந்துடும், சயின்ஸ் எல்லாமே வந்து வந்துடும், சரியா? இங்கிலீஷ்லேயும் எல்லாமே கவர் பண்ணிடுவேன், சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஆப்டிடியூடில் போர்டு மாஸ் பர்சன்டேஜ் ரேஷியோ அண்ட் ப்ரொபஷன். ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் நீங்கள் வந்து என்னென்னா நம்ம டிஎன்பிசியில் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் பார்க்க போகிறீங்க, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து பார்ப்பீங்க, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட்டில் வந்து அங்கே எவ்வளோ நிமிடங்கள் வந்து ஓடுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நிமிடங்கள் வந்து ஓடும், டைம் வந்து மேலே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், சரியா? அதுக்குள்ளே நீங்கள் வந்து டைம் வந்து முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி எப்படி அங்கே கொஸ்டின், அதாவது அந்த சிஸ்டத்தில் வந்து எப்படி கொஸ்டின் இருக்குமோ அதே மாதிரி தான் சிஸ்டம் நம்ம ஆப்லேயே வந்து கொஸ்டின் வந்து இருக்கும், சரியா? ஸோ இந்த மந்த் 28ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்னா ஆப்பில் டெஸ்ட்டு கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏப்ரல் மாதத்துக்கு, அப்போ ஏப்ரல் மாதம் கிடையாதா அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு வரும். ஸோ அடுத்த இந்தது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் படிக்கிறப்பையே நான் வந்து ஏப்ரல் மந்த்துக்குரிய ஷெடியூல் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன், சரியா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஷெடியூலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க, அதை பார்க்க போகிறீங்க, நீங்கள் வந்து வீடியோ பார்க்க போகிறீங்க, ப்ளஸ் வீடியோ போக நான் வந்து சொல்லுவேன் இந்த புத்தகத்தை எடுத்து படிங்கப்பா, இந்த புத்தகத்தில் இந்த நோட்ஸ் இருக்குது இதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன், அந்ததை நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, ப்ளஸ் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் வந்து நம்ம கான்செப்ட், சரியா? ஸோ இதுதான்ப்பா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? டவுன்லோட் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி காமிக்கும். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹோமு, பேஜஸ்ஸு, ஸ்டோரு, ஸ்டார்ட்ஸு, க்ரோ அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா கீழே, இந்த ஸ்டோரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான், இதில் 4 கோர்ஸ் காமிக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் காமிக்கும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ப்ரைஸ் வந்து 200 போட்டிருப்பாங்க, சரியா? ஸோ இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, சரி, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காமிக்கும், ஓவர் வியூ அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஓவர் வியூ காமிக்கிறப்ப உங்களுக்கு வந்து பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், கீழே வந்து பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட மொபைல் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அடுத்து இமெயில் ஐடி கேட்கும். அடுத்ததாக எங்கே போகும் அப்படின்னா உங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிக்கும். பே பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் வந்து யூபிஐ ஐடியில் பே பண்ணுறீங்களா, இல்லைன்னா ஏடிஎம் பே பண்ணுறீங்களா, டெபிட் கார்டில் பே பண்ணுறீங்களா, ஸோ எந்த இதில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க, ஆன்லைனில் பே பண்ணுறீங்களா, எல்லா இதுவும் இருக்கும், பேடிஎம்மில் பே பண்ணுறீங்களா, எல்லாமே இருக்கும். நீங்கள் எந்த இதில் பே பண்ணுறீங்களோ அதில் வந்து பே பண்ணிக்கோங்க, யூபிஐயில் பே பண்ணிக்கோ இல்லைனா ஏடிஎம் கார்டு கொடுத்து பே பண்ணிக்கலாம், சரிங்களா? பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா, சார் சார் பே பண்ணியாச்சு, நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதே மாதிரியே வந்து ஹோம் அப்படிங்கிற இது வந்து இருக்கும், அதில் ஸ்டோர் இருக்கும், ஸ்டோரில் எம்டிஎஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். எம்டிஎஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், சரியா? கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் இந்த காமிக்குதா ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், ஃபுல் டெஸ்ட்னு இருக்கா? ஸோ இதில் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் எல்லாமே வந்து பண்ணுவேன். ஜென்ரல் அவேர்னஸில் இப்போ வந்து அப்டேட்டில் வந்து பாருங்கள், 6 டெஸ்ட் வந்து அப்டேட்டில் வந்து இருக்குது. சும்மா ஒரு ஒரு இதுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன், சரியா? ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஒரு டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும், யார் வேணால் போயிட்டு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை அதாவது டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. நான் ஃப்ரீயாக கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கேன், சரியா? அதே மாதிரி இப்போ கொடுத்த ஷெடியூலை நான் வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான்ப்பா, 200 ரூபாய்க்கெல்லாம் யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஆப்பில் வந்து கொடுக்குறோம், சரியா? ஸோ வேறு வழி இல்லை, நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கலாம், பட் ஆப்பில் கொடுக்குறதுனால கம்மியான ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறோம், சரியா? ஏன்னா நிறையா பேர் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக. சரி, ஓகே, இவ்வளோதான்ப்பா வந்து கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஃபோன் நம்பரே தேவையில்லப்பா, ஆப்லேயே எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், சாட்ஸில் எனக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணலாம். சாட்ஸில் என்ன பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதில் வந்து நார்மல் மெசேஜ் மாதிரியே வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணலாம், இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இந்த சாட்டில் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸில் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு குரூப் வந்துருக்கும், அந்த குரூப்பில் நான் வந்து அப்டேட் வந்து பண்ணேன். இப்போ சப்போஸ் நான் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இதில் வந்து வீடியோ இருக்குப்பா, நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க, இதை நான் வந்து அப்டேட் பண்ணுவேன், உங்கள் எல்லாத்துக்குமே வந்து போகும், சரியா? அதே மாதிரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் ரேங்கிங் வந்து காமிக்கும், இன்ஸ்டன்ட் மார்க். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு டெஸ்ட் வந்து நம்பர் 1 வந்து அப்டேட் டெஸ்ட் வந்து அப்ளை அதாவது எழுதுறீங்க அப்படின்னா அதில் லாஸ்ட்டில் சப்மிட் வந்து கொடுப்பீங்க, லாஸ்ட்டு சப்மிட் வந்து கொடுப்பீங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் ராங்காக போட்டிருக்கீங்க. சப்போஸ் அந்த கொஸ்டின் சொல்யூஷன் இருந்தால் சொல்யூஷன் முதற்கொண்டு காமிச்சிரும், சரியா? நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி எத்தனை டைம் வேணால் அட்டம்ப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் மார்க் மட்டும்தான் நான் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அது வந்து ஓவராலாக வந்து எல்லாமே வந்து காமிக்கும், ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து காமிக்கும். இதில் வந்து மார்க் மட்டும் ஷோ ஆயிரும், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஷோ ஆயிரும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் எப்படி நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வந்து கொடுத்துருப்பேன், அதில் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா 1 மார்க் மைனஸ் ஆயிரும். ஸோ இது வந்து எப்படி எக்ஸாமில் அதாவது எஸ்எஸ்சியில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து வச்சுருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம ஆப்பில் சார்ட்ஸில் வந்து கேளுங்க, இல்லைனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கேளுங்க, ஓகேவா? அதே மாதிரி ஆப்லேயும் நீங்கள் வந்து டவுட் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, ஆப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆப்பில் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை அதில் வந்து கொடுப்பேன், ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.